ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ரெட் ஆரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாவே லண்டன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தோன்றது என்ன தோணும், அழகழகான கட்டிடங்கள், அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், பிளஸ் சில்லுன்னு கிளைமேட்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி இளைஞர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம், நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட மனசில் எல்லாத்துலேயுமே தோணும். ஆனால் இப்போ இப்படி இருக்கக்கூடிய லண்டன் 1800 காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பசி, பட்டினி, வறுமை அப்படின்ற காலகட்டத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரங்கள், இந்த மாதிரியும் பல கொடூரமான கொலைகளையும் சந்திச்ச ஒரு நாடு தான் லண்டனோட கிழக்கு பகுதி. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கே நடந்ததுனால லண்டனோட கிழக்கு பகுதிகளே ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இருந்தது. அந்த பாதுகாப்பு இல்லாத நாட்டில் 1800 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லர் தி ஜாக் தி ரிப்பர் அவர் தான். ஸோ அவர் பல கொடூரமான கொலைகளை பண்ணியிருக்காரு. அந்த சீரியல் கில்லரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த மிஸ்ட்ரியஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். August 31st, 1888 லண்டனோட கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுற ஒயிட் சாப்பிள் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, மேரியான் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு பெண் சடலமாக மீட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட கழுத்துல ரெண்டு முறை வெட்டியும் அவரோட பிறப்பு உறுப்பை சிதைச்சும் ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு கொலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா, லண்டன் மக்களோ போலீஸாரோ அது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது. ஸோ இதனால லண்டன் மக்கள் அச்சத்தோட உச்சத்திலேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே வருஷம் September 8th பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு பெண் அதே ஒயிட் சாப்பிள் பகுதியில் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களை மாதிரியே, அதாவது மேரியான் நிக்கோலஸ் மாதிரியே, கழுத்தில் ரெண்டு தடவை வெட்டுப்பட்டும் அவங்களோட பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டும் மேலும் ஒரு படி மேலே போயிட்டு அந்த கொலையாளி அந்த பெண்ணோட கருப்பையை பிடுங்கி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பிடுங்கி எடுக்கப்பட்ட கருப்பை அந்த பெண்ணோட சடலம் எழுந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால, போலீஸார் அந்த கொலையாளியே அந்த கருப்பையை எடுத்துட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட இந்த இரண்டு பெண்களுமே விபச்சார பெண்கள் தான். இந்த ரெண்டு கொலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதே மாசம் September 30th பாத்தீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு பெண் ஒயிட் சாப்பிள் பகுதியில ஸ்ட்ரைடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண் வந்து அதே மாதிரி கழுத்து அறுக்கப்பட்டும் பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்டும் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைகள்ல இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பெண்களுமே வந்து விபச்சார பெண்கள் தான். இது மட்டும்தான் போலீஸுக்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய குழு. அதே தேதியில September 30th பாத்தீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு விலை மாது பெண் அதே பகுதியில கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. இந்த கொலையும் அதே மெத்தட்ல மேலும் ஒரு படி மேல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களோட கருப்பையும் கிட்னியும் பிடுங்கி எடுத்திருக்காங்க அந்த கொலைகாரன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸாருக்கு அச்சம் உச்சத்துக்கு போயிருக்கு. மக்கள் ரொம்ப பீதி அடைஞ்சு போயிருக்காங்க இந்த அடுக்கடுக்கான கொலைகள்ல. போலீஸாருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே இன்ஃபர்மேஷன், அடுக்கடுக்கா நடந்த இந்த கொலைகள்ல சம்பந்தப்பட்ட பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 4 பேருமே விபச்சார பெண்கள் தான். இந்த குழு மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா போலீஸாருக்கு கிடைச்ச மேலும் ஒரு சின்ன குழு என்ன அப்படின்னா, இந்த கொலைகள் அனைத்துமே ஒரே பேட்டர்ல செய்யப்பட்டதுனால இது எல்லாத்தையுமே ஒருத்தன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற சந்தேகம் மட்டும் போலீசாருக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. இந்த 4 கொலையை பத்தி போலீசார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, மேலும் November 10th கெல்லி அப்படின்ற பெண் அதே பகுதியில கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கொலையில கொஞ்சம் சின்ன சேஞ்சா கெல்லியோட இதயத்தையும் சேர்த்தே புடுங்கி எடுத்திருக்கான் இந்த கொடூர கொலைகாரன். இந்த கொலைகளையும் பாத்தீங்க அப்படின்னா, போலீசாருக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. இப்படி அடுத்தடுத்து நடக்கப்பட்ட கொலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா, போலீசாருக்கு எந்த ஆதாரமுமே கிடைக்காததுனால போலீசாருக்கு குற்றவாளி அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல்களும் சவால்களும் வந்திருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல போலீசாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா, லண்டன்ல இருக்கக்கூடிய லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர்ஸ் போயிருக்கு. அந்த லெட்டர்ல, நான் தான் இந்த 5 கொலைகளையும் பண்ண, என் பேரு ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு கீழையும் சைன் பண்ணி அந்த பத்திரிகைகளுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு கொலை பண்ண குற்றவாளியே. இதுக்கு அப்புறமா போலீசார் விசாரணையை ரொம்ப தீவிரப்படுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜாக் தி ரிப்பரை வச்சு
நிறைய கொலைகள் அந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சு கொலை நடந்திருக்கு. ஆனா அந்த கொலைக்கும் ஜாக் தி ரிப்பரோட கொலைகளுக்கான பேட்டர்னும் ரெண்டுமே பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருந்திருக்கு. இது இந்த கொலைகளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு லெட்டர் வந்து நியூஸ் பேப்பருக்கு போயிருக்கு. அந்த டெய்லி போற லெட்டர்லயும் வேற வேற பேர் போயிருக்கு. இதனால போலீசாரும் மக்களும் கன்ஃபியூஸ் ஆகி முதல்ல வந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற பேரவே வந்து இதுதான் அவனோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யார் அந்த ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கறத போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியல. இதனால பல போலீசார் பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளியை எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. இந்த தொடர் விபச்சார கொலைகளோட ஜாக் தி ரிப்பர் சம்பந்தப்பட்ட ஜாக் தி ரிப்பரோட ஒரிஜினல் நேம் ஆரோன் கேஸ்மின்ஸ்கி. இவர் 1888 பாத்தீங்க அப்படின்னா இவரோட வயசு வெறும் 23 தான். இவர் ஒரு பாலிஷ் பார்பர். 1888 அப்புறம் இவர் தொடரும் சொல்லப்பட்ட அந்த கொலைகள் எதுவுமே தொடரல. 1888 அந்த கொலைகள் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. யார் இந்த ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கறத கண்டுபிடிக்காமலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாக் தி ரிப்பர் பத்தின நிறைய படங்களும் புக்ஸும் கூட லண்டன்ல வெளியிட்டு இருக்காங்க. ரீசெண்டா 2015 பாத்தீங்க அப்படின்னா லண்டன் கவர்மெண்ட் டே ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிறவரோட பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மியூசியம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மியூசியம்ல ஜாக் தி ரிப்பர் பற்றின மர்மங்களையும் அது மட்டும் இல்லாம அவர் பண்ணப்பட்ட கொலைகள் பற்றியும் இந்த மியூசியம்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் ஜாக் தி ரிப்பர் யார் அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் மறைஞ்சு போகாம மர்மமாவே தொடருது அப்படின்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. ஹூ இஸ் தி ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா 2018 தான் ஆரோன் கோஸ்மின்ஸ்கியோட டிஎன்ஏவை தி பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்ஸும் தி ஜர்னல் ஆஃப் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நடத்தின ரிசர்ச்ல தி ஜாக் தி ரிப்பர் தான் தி ஆரோன் கோஸ்மின்ஸ்கி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 130 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சீரியல் கில்லர் ஜாக் தி ரிப்பருக்கு இந்த ரிசர்ச் டீம் ஒரு ஃபுல் ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. இந்த சீரியல் கிளர் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த மர்மங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ரெட் டைரி.